சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டு எல்லா வகையிலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்று வாராகியை பிரார்த்தித்து, அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இந்த ஏப்ரலிருந்து நெக்ஸ்ட் ஏப்ரல் வரையிலும் நடைபெற இருக்கின்ற பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தர இருக்கின்றது என்பதை பார்ப்போம். பொதுவாக தனுசு ராசி அன்பர்களே, இந்த கிரக அமைப்புகளை வைத்து வருட கிரகங்களை வச்சுதான் இந்த பலனை சொல்லப்போறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஒன்றுக்கும் நாளுக்கும் உடைய குரு இரண்டாம் ஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார், தனஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய பண கஷ்டங்கள் தீரப்போகிறது. உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த ஃபண்ட் டிமாண்ட், பண வரவுகள் அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, பொதுவாக தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன ப்ராப்ளமா இருக்குனாக்கா பணம் தாங்க பிரச்சனை. அது நீங்க எந்த மாதிரியான கேட்டகரியில இருந்து வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரிதான், பிசினஸ் பண்றவங்களாக இருந்தாலும், வீட்டுல ரிட்டையர்டு பர்சனாக இருந்தாலும் சரிதான், நார்மலா ஒரு லேபர் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான். சோ இந்த ஃபண்ட் டிமாண்ட், எல்லாருக்குமே பணம் முக்கியம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஃபண்ட் டிமாண்ட் ஒரு பெரிய ப்ராப்ளமாவே இருந்திருக்கும். அதிலும் குறிப்பா சொல்லணும்னு சொன்னாக்கா, இந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க இந்த பணம் கிடைச்சா நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குமா, நமக்கு எது ஒரு அமௌண்ட் வந்ததுனாக்கா அதை வச்சு நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம், யாராவது நமக்கு ஒரு கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு எதிர்பார்ப்பை வச்சுட்டு இருப்பாங்க தனுசு ராசி அன்பர்கள். சோ நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு அது பெரிய ஒரு கோடியில இல்லைனாலும் சின்னமா ஒரு லட்சத்திலையாவது நிச்சயமா உங்களுக்கான பண வரவுகள் வந்து சேரும் தனுசு ராசி அன்பர்களே. அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு எந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லி தருது அப்படின்னு கேட்டாக்கா, தனுசு ராசி அன்பர்களுக்கு இருந்து வரக்கூடிய பண பிரச்சனை, சோ அந்த ஃபண்ட் டிமாண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே. சரி, தொழில்துறை எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரை நீங்க எந்த விதமான தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது தனியார் தொழிலாக இருந்தாலும் சரிதான், சுய தொழிலாக இருந்தாலும் சரிதான், ஒரு பிசினஸாக இருந்தாலும் சரிதான், ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், ஒரு பெரிய ஃபேக்டரியாக இருந்தாலும் சரிதான், டெக்ஸ்டைல் பிசினஸாக இருக்கட்டும், ஒரு ஜுவல்லர்ஸாக இருக்கட்டும், ஃபைனான்ஸாக இருக்கட்டும், இன்சூரன்ஸாக இருக்கட்டும், எனி ஒன், எனி செக்ஷன், எனி பிஸ்னஸ். ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம், ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவளாக இருந்தாலும் சரிதான். ஸோ இந்த பிஸ்னஸ் இந்த வருஷம் எப்படி இருக்கும்? இந்த ஏப்ரல்லேருந்து நெக்ஸ்ட் ஏப்ரல் வரலாம் பிஸ்னஸ் அற்புதமானதாக இருக்கும், பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஒரு சில பிஸ்னஸ் அந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அந்த பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள், ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறது, பிரான்ச்சஸ் போடுறது, இதெல்லாம் மாதிரி ஒரு புதிய முதலீடுகள் செய்வது, இதற்கான வாய்ப்புகளை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு செய்து கொடுக்கிறது தனுசு ராசி அன்பர்களே, ஓகேவா? அப்போ உங்களுடைய கம்பெனி வந்து டெவலப் பண்றது, உங்க கம்பெனி வந்து ஷிஃப்ட் பண்றது, உங்க கம்பெனி வந்து புதுசா ஒரு பிரான்ச் போடுறது, ஸோ பிரான்ச்சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றது, எந்த மாதிரியான முன்னேற்றங்கள் தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைகிறது தனுசு ராசி அன்பர்களே. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதுதான். பொதுவாக தனுசு ராசி என்பவர்களுக்கு அந்த ஃபண்டு டிமாண்ட் சொன்னால், பண பிரச்சனைகள் சொன்னால் அந்த பண பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்றும் சொல்லியிருந்தேன். எப்போ உங்களுக்கு இந்த பண பிரச்சனை தீர ஆரம்பிச்சதோ அதே சமயத்தில் தனுசு ராசினியில் 300 பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஆரோக்கியம் குறைய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த பண பிரச்சனை இருந்தவர்களும் ஆரோக்கியம் நன்றாக இருந்தது. அப்போ வந்து எப்போ இந்த ஃபண்டு பிரச்சனை, அந்த பைசாவுடைய பிரச்சனை குறைய ஆரம்பிச்சதோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆரோக்கிய குறைவுங்கிறது கொஞ்சம் வளர ஆரம்பித்து விட்டது. அப்போ ஏதா ஒரு பாவம் தான் உங்களுக்கு ஆக்டிவேட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கிரகம் உணர்த்துகிறது. இதுக்கு காரணம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய, உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் 12 இருக்கக்கூடிய கேதுவும் ஒரு காரணம். அப்போ எந்த விஷயத்தில் பண பிரச்சனைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் குறையும், மன பயம் குறையும், மனசிலிருந்து வரக்கூடிய குழப்பங்கள் குறையும் தனுசு ராசி நேர்களே.
பொதுவா தனுசு ராசினியில உங்களுக்கு மனசுல ரெண்டு மூணு விதமான குழப்பங்கள் இருக்கும். ரெண்டு மூணு சப்ஜெக்ட் எப்பயும் மண்டையில போட்டு நீங்க உடச்சுக்கிட்டே இருப்பீங்க. இதை நம்மளால முடியுமா, இதை ஃபர்ஸ்ட் செய்யலாமா, அதை ஃபர்ஸ்ட் செய்யலாமா, எதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்றது, எதை ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெசென்ட் பண்றது, எதை நம்ம ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்றது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களா மனசுல போட்டு நீங்க குழப்பிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி மன குழப்பங்கள் தீரும், சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும், கடன் பிரச்சனைகள்லாம் கூட தீரும். கடன் பிரச்சனைலாம் கூட கொஞ்சம் கொஞ்சமான குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு, ஃபண்ட் டிமாண்ட் குறையும். அப்போ தனுசு ராசி என்பர்கள் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கம்பெனி வச்சிருக்கக்கூடியவங்க எதுல கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தங்களுடைய ஆரோக்கியத்தில், உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதிக கவனம் செலுத்த வேண்டும், உடம்பை நீங்கள் கொஞ்சம் நல்லபடியாக கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் கிரகங்கள் இங்கே சுட்டி காட்டுகின்றது. தனுசு ராசி அன்பர்களே, அப்போ அந்த ஆரோக்கிய குறைவுக்கு நீக்குவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக அது உங்களுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு எந்த பார்ட்டு எந்த மாதிரியான தசாபுத்தி நடக்குது, என்ன அதுக்கு கோச்சாரங்கள் நடக்குது, அப்போ அந்த உறுப்பு எந்த உடல் உறுப்புகளை அந்த கிரகங்கள் சுட்டி காட்டுகிறது என்பதை கவனித்து அந்த ஸ்பேர் பார்ட்ஸை வந்து கொஞ்சம் கவனமாக கவனிச்சுட்டீங்கன்னு சொன்னாக்கா, அது அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணிங்கனாக்கா அதுக்கான பிராயசித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வீர்கள். ஆனால் நிச்சயமாக உங்கள் ஆரோக்கிய குறைவு ஏற்படாது, உங்கள் ஆரோக்கியத்தை காப்பாற்ற முடியும், நலமுடன் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, அரசியலை பொறுத்தவரையில் வெற்றியை பெற்று தரக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைகிறது. நடைபெற இருக்கின்ற வெகு விரைவாக வருகின்ற தேர்தல், அந்த தேர்தலுக்கு அதை விட வேகமாக தயாராகின்ற தனுசு ராசி அன்பர்கள், ஒரு பக்கம் தேர்தல் வேகமாக தயாராகுதுன்னா அதை விட தனுசு ராசி அன்பர்கள் அதிக வேகமாக தயாராகிறார்கள். மனசளவில் தயாராகிறாங்க, உடம்பளவில் தயாராக இன்னும் கூட வேகமாக ட்ரை பண்ண வேகமாக செயல்படுவதற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள். அப்போ அரசியல் களத்தை பொறுத்தவரையில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. தன்னம்பிக்கையோடு இருங்க, தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்கள், தைரியமாக இருங்கள், உங்களுக்கான களம் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு காத்திருக்கிறது. ஆனால் செலவுகள் அப்படின்னு வருகின்ற பொழுது இந்த வீண் செலவுகளாக அமையுமா, விரயமாக அமையுமா, பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் அரசியலில் வெற்றி இருக்கும், அதே சமயத்தில் விரயம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் தனுசு ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக தொழிலில் வந்து புதிய முதலீடுகள் இருக்கும்னு சொல்லியிருக்கேன், தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். நின்று போன விஷயங்கள், தடைப்பட்ட விஷயங்கள்லாம் கூட திரும்பவும் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு, ரீஆக்டிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த புத்தாண்டு உங்களுக்கு செய்து கொடுக்கிறது தனுசு ராசி அன்பர்களே. அடுத்தபடியாக சினிமா, சினிமா துறையை பொறுத்தவரையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட நெடும் காலமாக இருந்து வருகின்ற எதிர்பார்ப்புகள், கனவுகள், கற்பனைகள் இதெல்லாமே வந்து ஈடேறுவதற்கான வருடமாக இந்த வருடம் அமைகிறது. இந்த வருடம் உங்களுக்கான அச்சீவ்மெண்ட்டுக்கான இயர் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த வருடம் தனுசு ராசி அன்பர்கள் நிறைய சினிமா துறையை சார்ந்தவர்கள் நிறைய சாதிக்க இருக்கிறார்கள். சினிமா துறையை பொறுத்தவரையிலும் தனுசு ராசி அன்பர்கள் நிறைய சாதிக்க காத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கான அச்சீவ்மெண்ட்டுக்கான காலம் இந்த தமிழ் புத்தாண்டு, உங்களுடைய பேர் புகழ் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, அதிக கவனமாக கடின உழைப்பு இருக்குமே ஆனால் உங்களுக்கான வாய்ப்புகள் வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாகவே உள்ளது சினிமா துறையை சார்ந்த நண்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, அரசாங்கம் சார்ந்த டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, அது வந்து அது எந்த விதமான பிடபிள்யூன்னு மட்டும் இல்லைங்க, பிடபிள்யூ டெண்டர் இருக்கலாம், அது ரோடு கான்ட்ராக்டர் பிஸ்னஸ் கான்ட்ராக்டாக இருக்கலாம், அல்லது வந்து ட்ரைனேஜ் கான்ட்ராக்டாக இருக்கலாம், பில்டிங் கான்ட்ராக்டர், வாட்டர் டேங்க் கான்ட்ராக்டர், அந்த மாதிரி நிறைய பிடபிள்யூ இருக்குது. அது பிடபிள்யூ மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட் அரசாங்கம் மொத்தமாக அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கம் சார்ந்த அந்த டெண்டர் எடுத்து அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாம் இந்த தொழிலில் இருந்து வரக்கூடிய பண சங்கடங்கள், மன சங்கடங்கள், அதிகாரிகளுடைய தொந்தரவுகள், ஸோ அந்த அதிகாரிகள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சில இடங்களில் அதிகாரிகள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனால் உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்கள் தொழில் சார்ந்த நண்பர்கள் அவங்க மறைமுகமாக உங்களுக்கு எதிரிகளை உருவாக்குவார்கள், வீண்படி அவமானங்கள் அல்லது ஏதேனும் ஒரு சிக்கலை போய் உங்களை மாட்ட வைக்கிறது, வெளிவர முடியாத பிரச்சனைகளை உருவாக்குவது, இல்லை அவங்க பணத்தை லாக் பண்ணுறது, பில் பாஸ்வேர்ட் ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரி எதிரியான வேலைகள் எல்லாம் ரொம்ப செஞ்சு வைப்பாங்க. அப்போ அதுக்கான பிராயச்சித்தங்களை பரிகாரங்களை உங்களுடைய ஆரஸ்கோப்பை பார்த்து நீங்கள் செஞ்சு செய்ய வேண்டிய அவசியம் நிர்பந்தம் உங்களுக்கு உண்டு.
சோ இந்த ரியல் எஸ்டேட் ஆகட்டும் பில்டர்ஸ் ஆகட்டும் ப்ளூ மெட்டல்ஸ் தொழில் பண்ணக்கூடியவங்களாகட்டும் அரசாங்க அதிகாரிகளாகட்டும் அதே போல டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடியவங்க அப்புறம் லாஜிஸ்டிக் ஏர் கார்கோ ஷிப் கார்கோ பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாமே தொழில் போட்டிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப எதிரிகளை அடக்குவதற்கு நீங்கள் நிச்சயம் ஒரு அஸ்திரத்தை ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும். அந்த ஆயுதம் தான் பரிகாரம். அதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டுதான் நீங்க சரி பண்ண முடியும். அப்படி சரி பண்ணுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பூமி சார்ந்த ரியல் எஸ்டேட் ஆகட்டும் பில்டர்ஸ் ஆகட்டும் ப்ளூ மெட்டல்ஸ் ஆகட்டும் டெண்டர் ஆகட்டும் நிச்சயமாக வெற்றியை தரக்கூடியதாக அமையும். சோ இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையில கம்பெனியாகட்டும் தொழில்துறைகளாகட்டும் கடன் பிரச்சனைகள் பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும்தான் கவனமாக இருக்க வேண்டும். டெண்டர் ஆகட்டும் ரியல் எஸ்டேட் பூமி சார்ந்த தொழில் அரசியல் சினிமா எந்த துறையை எடுத்தாலும் கடின உழைப்பும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இந்த மூன்றும் இருக்குமேயானால் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கான வெற்றியை தேடித்தரும் என்ற நம்பிக்கையை தெரிவித்துக் கொண்டு இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சோ அதே போல நேயர்களே இதுவரையில் நாம் பார்த்த அத்தனை பலாபலன்களும் உங்கள் ராசிக்கான பொதுவான பலாபலன்கள் ஆகும். உலகம் முழுவதும் வாழக்கூடிய மொத்தமான ராசி பலனாகும். சோ இது செப்பரேட்டா சமயம் நீங்க நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க. சனி பகவான் அப்படி நல்ல நிலையில உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, குரு பகவான் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனாலும் இந்த சூழ்நிலைகள் மாறுது. ஏன் எனக்கு அந்த கிரகம் சப்போர்ட் பண்ணலை, எனக்கே அப்படி நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த மாதிரி விஷயங்களை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்க்கின்ற பொழுது தான் உங்களுக்கான தனிப்பட்ட பலாபலன்களை சொல்ல முடியும். ஸோ இந்த பொது பலன்கள் வேறு, உங்களுடைய தனி பலன்கள் உங்களுடைய உங்களுக்கான செப்பரேட்டான பலாபலன்கள் என்பது வேறுபடும். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கான சரியான விளக்கங்களை அல்லது பலாபலன்களை துல்லியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஆரஸ்கோப்பை பார்த்து செய்கின்ற பொழுதுதான் அதுக்கான கணக்கீடுகளை செய்து இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன கோச்சாரங்கள் நடக்குது, அந்த கோச்சாரங்களும் தசாபுத்தியும் உங்களுக்கு தற்செயல் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் மேட்சாகமா எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், எதிர்காலம் எப்படி அமையும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அப்போதான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி மேற்கொண்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்கள் ஜாதகத்தை பார்த்து துல்லியமான பலன்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான அடுத்தடுத்த ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அதே போல ஜோதிட பலன்கள் அந்த விஷயத்தை மட்டும் இல்லாது ஜோதிடம் பார்க்கறது மட்டும் இல்லாது இன்னொன்று கூட நம்ம நடைமுறை ரெண்டு மூணு சர்வீஸ் பண்றோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா பரிகாரங்கள் ஹோமங்கள் உங்களுக்கு உலகம் முழுவதும் வாழக்கூடிய இங்கே எந்தெந்த எங்கெங்க இருந்தாலும் சரிதான் உங்களுக்கான பரிகாரங்கள். அது பிதிர்தோஷமாகட்டும் அல்லது வந்து திருமண தோஷங்களாகட்டும் ராகுகேது தோஷங்களாகட்டும் இன்னும் நிறையவே சொல்ல வாழமரம் கல்யாணம் அது மாதிரி எந்த விதமான பரிகாரங்களாக இருந்தாலும் இந்த பரிகார தோஷங்களுக்காக நிவர்த்திகளை அந்தந்த ஆலயங்களில் வைத்து சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தரப்படும். அதே போல குடும்ப வைபவங்கள் திருமணங்கள்ல இருந்து ஆலய கும்பாபிஷேகிலிருந்து அப்தபூர்த்தியிலிருந்து எல்லா விதமான மங்களகாரி மங்கள விசேஷங்களும் மிகுந்த கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நமஸ்காரம்.